ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் ரீக்காக பார்த்துடலாம் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனது அதன் பிறகு ஒரு சின்ன செல்லிங் வந்தாலும் மார்க்கெட் மொமெண்டம் குறையாமல் முடிவடையும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு நம்ம போன வாரம் ஒரு இருந்து ரெக்கவரி ஆனும் அதன் பிறகு மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் ட்ரேட் இருக்கு வரக்கூடிய நாட்களில் நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் பாசிட்டிவ்ல வர்த்தகமாகறதுக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி மறுபடி நகரத்துக்கு முன்னான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளிகளும் நிஃப்டி நாற்பத்தி ஓரு புள்ளிகளும் பேங்க் நிஃப்டி முந்நூறு புள்ளிகளும் அதிகரித்து மெயின் இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு பிக்கஸ்ட் கெய்னர் குராசியம் இரண்டு புள்ளி ஆறு சதவிகித உயர்வு பிக்கஸ்ட் லூசர் டாடா மோட்டோர்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகித சரிவு இன்றைய பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு புள்ளி ஆறு சதவிகித உயர்வு எனர்ஜி துறை இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வேர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் புள்ளி ஆறு சதவிகித சரிவு இப்போ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிய அளவுக்கு பிக் சைஸ் கேண்டில் இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணும்பொழுது நம்ம ஃபார்ம் பண்ணோம் அதன் பிறகு மார்க்கெட் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறத நம்ம பார்க்குறோம் நெகட்டிவ் இல்லாமல் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் இருக்கிறது மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் மார்க்கெட்டினுடைய இப்போதைய ஸ்டாப் லாஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவடைகிற வரைக்கும் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று தொண்ணூறு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் அந்த இடத்துல லைனை ட்ரா பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்தால் இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும் இன்னைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்று அறுபத்தி மூணில் ஓப்பன் ஆனது க்ளோசிங் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்று பத்து ஓப்பன் ஆன இடத்துல க்ளோசிங் கொஞ்சம் ஒரு ஐம்பது புள்ளிகள் கிட்ட கரெக்ஷன் ஆனாலும் மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் இன்ட்ராடேல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இது நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட் சார்ட் காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பாருங்க அந்த ப்ரீவியஸ் இருந்து நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைத்தது மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஓப்பனான கேண்டிலினுடைய ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய டாப் தான் இன்றைய டேவினுடைய ஹை பாயிண்ட் அதன் பிறகு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆன பிறகு இம்மிடியேட்டாகவே ஒரு மைல்டு செல்லிங் வந்தது அந்த இந்த செல்லிங் எப்போ சஸ்டைன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை பாயிண்ட்டை டச் பண்ண உடனே இம்மிடியட்டாகவே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்தது இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன கேண்டல் மற்றும் அந்த ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை பாயிண்ட் இது ரெண்டு ரேஞ்சுக்கும் நடுவில் மார்க்கெட் ரொம்ப ஒரு சைலண்ட் மோட்ல வர்த்தகமானது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங்ல கிடைத்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லோயர் ஸ்விங் அதை தவிர மற்றபடி மார்க்கெட்டில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எதுவும் கிடையாது நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்ல பை லெவல் எட்நூற்று எண்பது இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்று எண்பது செல்பிலோ இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்று எண்பது இந்த ரெண்டு லெவலுமே இன்னைக்கு ட்ரிகர் ஆகல இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு உள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆனது அதனால் நிஃப்டியில் நோ ட்ரேடிங் டே பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனது பட் ஓப்பனான இடத்துலேருந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி வந்து கீழ் நோக்கி வர்த்தகமானதை நம்ம பார்த்தோம் பட் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பையிங் இருந்தது மேல் நோக்கி நகர்ந்தது அதனால் நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்பில் பை அபவ் ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுங்கிற லெவல் கரெக்டாக ட்ரிகரானது ட்ரிகரான இடத்துல இருந்து ஒரு ஐ ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவ் போயிட்டு ரிவர்ஸ் ஆனது ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் பை பிரைஸ்க்கு மாற்றுவோம் அதனால் இன்றைக்கி பிளாட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல வெளியில் வந்தாச்சு அதன் பிறகு மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு சைலண்ட் மோட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் பயாஸில் இருந்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு போன வாரத்தில் ஒரு மிகப்பெரிய மேசிவ் செல்லிங் பார்த்தோம் அதன் காரணமாக மார்க்கெட் கொஞ்சம் ஒரு சைல ஒரு காலையில் ஒரு ஸ்விங் ஹை அல்லது ஸ்விங் லோ கிடைத்த பிறகு ஒரு சைலண்ட் மோட்ல மார்க்கெட் வந்து மற்ற நேரத்தில் வர்த்தகமாகறத நம்ம இந்த ரெண்டு மூன்று நாட்கள் ட்ரேடிங்லேயே பார்த்தோம் இன்றைக்கும் அது கண்டினியூ ஆனது நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்னங்கிறத டெய்லி சார்ட்டில் பார்த்துடலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன கேண்டில் ஃபார்மேஷன் தான் இருக்குது நாளைக்கு வர்த்தகத்திற்கு இன்றைய ஹை பாயிண்ட் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்று எட்நூற்று எழுபத்தி ஐந்துங்கிறத மெயின்டைன் பண்ணலாம் அதே மாதிரி சப்போர்ட் லெவல் இன்றைக்கி லோ பாயிண்ட் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்று தொண்ணூறு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆனது அதற்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு பிரேக் அவுட் கிடைத்திருக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நாளைக்கும் பாசிட்டிவ்ல பேங்க் நிப்டி ட்ரேட் ஆனால் வாங்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஐம்பத்தி ஓராயிரத்து எழுபதுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் ஐம்பதாயிரத்து எழுநூற்று அறுபதுங்கிறத மெயின்டைன் பண்ணுங்க குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஒரு மிக்சடு சென்டிமெண்ட் பட் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் ரெட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அதற்கு ஆப்போசிட் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நேஸ்டாக் இப்போதைக்கு ஒரு ஐம்பத்தி நான்கு புள்ளிகள் பாசிட்டிவ்ல இருக்கு கிப்ட் நிப்டி மைனஸ் நாற்பத்தி எட்டு புள்ளிகள்ல இண்டிகேஷன் கொடுக்குது நாளைக்கு காலையில எப்படி இருக்குன்றத டெலிகிராம் சேனல்ல பார்ப்போம் முக்கியமான நிகழ்வுகள் ரிசல்ட் சீசனெல்லாம் முடிவடைந்தது இனிமேல் ஸ்டாக் நியூஸ் பேஸ்டு ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ஒரு சின்ன மொமெண்டம் இருந்தது அதற்கு காரணம் அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் ஐஆர்இடியே இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டில் வர்த்தகமானது எட்டு சதவிகிதம் விலை உயர்வு அதற்கு காரணம் என்பிஎஃப்சி க்ரீன் ஃபினான்சிங் கம்பெனி வந்து இந்த இந்த ஐஆர்இடிஏக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரொப்போசல் ரைட் இஷ்யூ அல்லது கியூஐபி முறையில் ஒரு நான்காயிரத்து ஐநூறு கோடி நிதி திரட்டுறதுக்கு உண்டான ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க பிஎம்எல் இன்னைக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவில வர்த்தகமானது ஒரு சதவிகித விலை உயர்வு இவர்கள் ஒரு எம்ஓய் இந்தியன் நேவி கூட சைன் பண்ணியிருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு நிறைய பிளாக் டீல்ஸ் வெவ்வேறு பிளாக் டீல்ஸ்ல மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து வர்த்தகமானது பை பங்குகள் வந்து கைமாறியது பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்னைக்கு மூன்று சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது பிளாக் டீல்ல பங்குகள் கைமாறியது ஷாம் மெட்டாலிக்ஸ் ஆறு சதவிகிதம் விலை அதிகரிச்சது யூபிஎஸ் ரேட்டிங் கம்பெனி இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க விலை அதிகரித்தது காரணம் ஆஃப் இந்தியா இவர்கள் வந்து இந்த டெக் டெக் பிளேயர் ஸ்பேஸ் டெக் பிளேயர் பேஸ்டு லைசன்ஸ் ஒன்று இவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்டர் ஏவியேஷன் இன்னைக்கு பாசிட்டிவ் உள்ள வர்த்தகமானது நான்கு சதவிகித உயர்வு ஹெச்எஸ்பிசி ரேட்டிங் கம்பெனி இந்த ஸ்டாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இந்த ரீசென்ட்டாக ரிலீஸ் ஆன கம்பெனி ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு ஒரு நாள் பாசிட்டிவ் ஒரு நாள் நெகட்டிவ்னு இப்போ மாறி மாறி மாதிரி இருக்கு இன்றைக்கி ஒரு ஐந்து சதவிகிதம் ப்ராஃபிட் புக்கிங்கில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமாக இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஓலா எலக்ட்ரிக் நிறைய வியூவர்ஸ் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க அதனால் இந்த இடத்துலையே உண்டான ஆன்சர் சொல்லிடலாம் ஓலா எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் இந்த த்ரீ பிளாக் ரோ பேட்டர்ன் போட்டிருக்கு ஐபிஓவில் அலாட் ஆனவர்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் லெவல் இன்னைக்கு லோ நூற்றி இருபத்தி ஐந்துல ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க இன்கேஸ் நாளைக்கு அந்த நூற்றி இருபத்தி ஐந்து பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க ஐபிஓல அலாட் ஆனவர்கள் மீதி இருக்கக்கூடிய பங்குகளுக்கு நூறுரூபா ஸ்டாப் லாஸ் வைங்க இமிடியட்டாக இன்னும் கீழே இறங்கி எப்பயாவது ஒரு தடவை பவுன்ஸ் பேக் ஆனதுன்னா கொடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸை மறுபடியும் கூட நம்ம பை பண்ணிக்கலாம் நியூக்ளியர் சாஃப்ட்வேர் கம்பெனி இன்னைக்கு ஆறு சதவிகிதம் விலை குறைந்தது பைபேக் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன் கம்பெனி ஒன்பது சதவிகிதம் விலை அதிகரித்தது இவர்கள் பிளான்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா பெங்களூரில் இருக்கக்கூடிய பிளான்டில் நியூஸ் சொல்லியிருக்காங்க ஐபிஓ நியூஸை பொறுத்த வரைக்கும் இன்டராக்ட் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் ஐபிஓ இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கடைசி மூன்றாம் நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கேட்டகரியில் மட்டும் பத்தொன்பது சதவிகிதம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இது லிஸ்ட் ஆகிற தேதி பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை எப்படி இருக்குது ப்ரொஜெக்ஷனுங்கிறத அந்த டைமில் நான் தெரியப்படுத்துகிறேன் எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு எஃப்ஐஐ ஒரு பையிங் டிஐஐ ரெண்டு பேருமே பையிங் உள்ளே வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு இது நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் மற்றும் நேச்சுரல் கேஸ் விலை குறைவு குரூட் ஆயில் பாசிட்டிவ் இன்றைய மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் வந்து ஐஆர்இடியே தான் இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே எல்லா நியூஸ்லேயும் அது வந்திருக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஜம்ப் அதுவும் இல்லாமல் இது வந்து ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணுறதுக்கு புது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்டர் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான இடம் பட் நாளைக்கு பாசிட்டிவ்ல ட்ரேடாக நான் மட்டும்தான் என்டர் ஆகணும் நெகட்டிவ்லாச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கணும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு ஐம்பத்தி ஒரு ரூபாய் விலை அதிகம் கல்யாண் ரேடாரில் இருக்கா பார்ப்போம் சூப்பரா சார்ட் ஃபார்மேஷன் இருக்கு கல்யாண ஜுவல்லர்ஸும் வாட்ச் லிஸ்ட்ல மெயின்டைன் பண்ணி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆனால் தாராளமாக பண்ணலாம் மற்றபடி ஜொமேட்டோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இன்னைக்கு ஆக்டிவா வர்த்தகமான கம்பெனிஸ் இன்றைய டாப் கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர் நியூஸ் ரேட்டிங் கம்பெனி நியூஸ் கொடுத்துருந்தாங்க இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஏர்லைன் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைங்க அடுத்த டார்கெட் நான்காயிரத்து நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் கோத்ரேஜ் கன்சியூமர் பல்ராம்பூர் சீனியெல்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் வர்த்தகமான முக்கியமான பங்குகள் நெகட்டிவ் சென்டிமெண்ட் சோலா இன்வெஸ்ட்மெண்ட் மகாநகர் கேஸ் ஐஜிஎல் டாடா மோட்டார்ஸ் மற்றும் விப்ரோ இதுவும் நெகட்டிவ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை இந்த பல்க் ட்ரேடிங் காரணம் இந்த ஷாம் மெட்டாலிக்ஸ் நாட்கோ ஃபார்மா ஜிண்டால் ஷா பல்ராம்பூர் சீனி மற்றும் ட்ரெண்ட் பல்ராம்பூர் சீனி நம்ம ரீசண்டாக ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம் சார்ட் பேட்டன் பிரமாதமாக இருக்குது இதை மறுபடியும் சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபிஃப்டி டூ வீக்கில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை அப்பர் சர்க்கியூட் இதுலேயும் ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனிஸில் பால் ஃபார்மாக மட்டும் இருக்குது லோயர் சர்க்கியூட் அவாய்ட் பண்ணக்கூடிய கம்பெனி ஓரியன்ட் க்ரீன் மற்றபடி எல்லாம் பெயர் தெரியாத கம்பெனிஸு ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஷியாம் மெட்டாலிக்ஸ் ரெண்டு தடவை நியூஸில் வந்திருக்கு நமக்கு முன்னாடியும் பார்த்தோம் ஷியாம் மெட்டாலிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேப் அப் பேட்டர்னில் இருக்குது யூ ஷேப்டு ரெக்கவரியாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இது கேப்பப் பேட்டர்னில் இருக்கிறதால எட்நூறு ரூபாய்க்கு மேலே வர்த்தகமானால் மட்டும் இதை வந்து மானிட்டர் பண்ணுங்கள் அதுவும் நாளைக்கு வர்த்தகத்திற்கு இது பாசிட்டிவ் இல்லா மட்டும்தான் வாட்ச் பண்ணணும் வால்யூம் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எண்டம் ஃபினான்ஸில் ஐநூற்று பதினேழு சதவிகிதம் எம்எண்டம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் சார்ட் பேட்டர்ன் பிரமாதமாக இருக்குது எம்எண்டம் ஃபினான்ஸ் இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள் கார்பரேட் ஆக்ஷன் எக்ஸ்ட் டிவிடென்ட் டேட் நாளைக்கு ஆனால் வாங்கினா டிவிடென்ட் கிடைக்காது இந்த ஸ்டாக்லாம் ப்ரைஸ் வந்து டிவிடெண்டுக்கு தகுந்த மாதிரி குறையும் பேனிக் ஆக வேண்டாம் முக்கியமான கம்பெனிஸ் பார்த்தோன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஃபெடரல் பேங்க் கேபி எனர்ஜி ஏபிபி காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் நாட்கோ ஃபார்மா கந்தார் ஆயில் ரீஃபைனரி இன்செக்டிசைட்ஸ் ஓஎன்ஜிசி குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் வேதாந்த் ஃபேஷன்ஸ் இதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸ் அது இல்லாமல் லிஸ்ட் இன்னும் பெருசாக தான் இருக்குது ஐஆர்சிடிசி நாளைக்கு எக்ஸ்டிவிடன் டேட் அதே மாதிரி வெங்கிஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் கவுண்டம் பேப்பர்ஸ் சூரிய ரோஷினி கே ஃபின்டெக் இதெல்லாம் நாளைக்கு எக்ஸ்டிவிடன் டேட் பட் நீங்கள் வந்து திங்கக்கிழமை நாளைக்கு இதெல்லாம் வாங்கினா டிவிடன் கிடைக்காது பட் திங்கக்கிழமை கன்சிடர் பண்ணுறதுக்கு மணப்புறம் ஃபினான்ஸ் மட்டும் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸ்டிவிடன் டேட் சார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேர்ட்டி டேஸ் ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அதில் முக்கியமான கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா டீனோரா இந்தியா இருக்குது இதில் மொமெண்டம் இல்லை ஒரே ஒரு ஸ்டாக் கேண்டில் பெருசாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம் வராக் இன்ஜினியரிங் வராக் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் தான் பெருசாக இருக்குது அவாய்ட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டாக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெக்டோர்ஸ் ஃபுட்டு இருக்குது பெக்டர்ஸ் அருமையான சார்ட் பேட்டர்ல இருக்கு பெக்டர்ஸ் ஃபுட்டு கரெக்டா இருக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ட்ரேட் ஆனா கண்டிப்பா இதை வாட்ச் பண்ணலாம் நியூ ஹைஸ் போறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஸ்டடி பார்ப்பஸ் ஆக்சுவலாக நேற்று வீடியோ வந்து என்னால் பண்ண முடியல ஒரு முக்கியமான பர்சனல் ஒர்க் இருந்த காரணமாக பண்ணிக்கவும் அதனால் இன்றைக்கி அந் அதாவது அதனுடைய முந்தைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஷாம் மெட்டாலிக்ஸ் நம்ம வந்து செவ்வாய்கிழமை கொடுத்தும் புதன்கிழமை வர்த்தகத்திற்கு நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம் ஷாம் மெட்டாலிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கேப் அப் பேட்டர்ன் இன்றைக்கி கொடுத்தது நேற்று என்ட்ரி ஆனவர்களுக்கு கூட இது மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருந்துருக்கலாம் இன்னொரு கம்பெனி வந்து வோல்டாஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ரைஸிங் பேட்டர்னில் தான் இருக்குது ரெண்டு ஸ்டடியும் நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய கம்பெனி சின்ன கம்பெனிக்காக நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அதற்காக அலம்பிக் ஃபார்மாக சார்ட் பாருங்க ஒரு அருமையான ஒரு ஃபாலோ அப் இருக்குது மூவிங் ஆவரேஜில் இருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ப்ரீவியஸ் ஹையாக ப்ரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோஸிங் அப் சைடில் இருக்குது நூற்று ஐம்பத்தி எட்டு சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி ஸ்டாக்கு நூற்று அறுபத்தி ஐந்தை கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு நூற்று எண்பத்தி ஐந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மார்க்சன்ஸ் ஃபார்மா மார்க்சன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் ஸ்டிக் பேட்டன் நல்லா ஃபார்மாக இருக்குது இதனுடைய சப்போர்ட் லெவல் இரநூற்று இருபது நாளைக்கு இரநூற்று முப்பதை க்ராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணால் இரநூற்று ஐம்பது வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டியர் வியூவர்ஸ் நம்மளுடைய ட்ரிபிள் எம் சேனல் சார்பாக ஒரு ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் இருக்குது மாதம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் இந்த குரூப்பு இது வந்து டிப்ஸ் டிப்ஸ்க்காகவோ ரெக்கம் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காகவோ இந்த குரூப் கிடையாது ஜஸ்ட்டு நியூஸ்க்காக மட்டும்தான் அந்த நியூஸ்லேயே உங்களுக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது ரேடாரில் வரும் நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டு டிசைட் பண்ணி வர்த்தகத்தில் இறங்கலாம் இதை பற்றி மேலும் தகவல்கள் தெரியறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணுவாங்கன்ற பேசுல டெய்லியெல்லாம் நிறைய பேர் ஏகப்பட்ட கொஷின்ஸ் போடுறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு உண்டான குரூப் இது கிடையாது நியூஸ் ஒன் சைடட் கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப் நம்பர் எதுக்காகன்னா பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் உங்களுடைய மெம்பர்ஷிப்பை அப்டேட் பண்ணுறதுக்கும் தானே ஒழிய உங்களுடைய கொஷின் ஆன்சர் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மனதில் இருந்ததுன்னா தயவுசெய்து அது வந்து மார்க்கெட் அப்டேட் வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு இமீடியேட்டாக ஆன்சர் கிடைக்கும் இல்லை இதில் கேட்க முடியாத கொஷின்ஸ் இருந்தால் மட்டும் கேளுங்கள் ஸ்டாக் பற்றி கொஷின்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால அவ்வளோ பேருக்கும் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதுவும் இல்லாமல் முடியும் வேற வேற நேரத்தில் கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுறதால சிஸ்டத்துலேயே உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன் அதனால கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இந்த குரூப்பை தயவு செய்து யூஸ் பண்ண வேண்டாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் கோபாலகிருஷ்ணன் சார் பேடிஎம் பற்றி கேட்டிருக்காரு பேடிஎம் ஒரு பாசிட்டிவ் பயாஸ் இருந்தது ப்ராஃபிட் புக்கிங் இம்மிடியேட்டாக வந்திருக்கு ஹோல்டு பண்ணுங்க ஐநூற்று இருபது சப்போர்ட் லெவல் புது என்ட்ரி அவாய்டு பிரவீன் சார் யூனியன் பேங்க் பத்தி கேட்டிருக்காரு யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கு ஹோல்டு பண்ணலாம் நூற்று பதினைந்து சப்போர்ட் லெவல் புது என்ட்ரி வேண்டாம் விஜய் சார் கோல் இண்டியா பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க மோனோபோலி கம்பெனி எப்போ வேணாலும் பை பண்ணலாம் கோல் இண்டியா ஸ்டாப்லாஸ் ஐநூற்று பதினைந்து எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணுங்க ஸ்ரீராம் சத்யான்றவங்க வந்து வேதாந்தா டார்கெட் அண்ட் சப்போர்ட் லெவல் வேதாந்தா லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த டீமெர்ஜர் பண்ணுறாங்க பிஸ்னஸ்ஸு அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிமெர்ஜி பண்ணும்போது நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் நம்ம மார்க் பண்ணிடணும் நானூற்று முப்பத்தி ஐந்து டார்கெட்டை வந்து இப்போதைக்கு வைக்காதீங்க அது க்ரோ ஆகட்டும் கார்த்திக் சார் ஜே டபிள்யூஎல் பாட்டட் சிக்ஸ் எயிட்டி டூ கேன் ஆவரேஜான்னு கேட்குறாரு ஜேடபிள்யூஎல் சிக்ஸ் எயிட்டி டூக்கு வாங்கியிருக்காரு ஹோல்டு பண்ணலாம் ப்ரோ ரிவர்சல் ஆகுது ஐநூறு இருபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் வெயிட் பண்ணுங்க ஆவரேஜ் பண்ண வேண்டாம் கார்த்திக் சார் அவான் டெல் பாட் எயிட்டி குவான்டிட்டி ஒன் நைன்டி ஃபைவ் மோர் ஆர் செல்லான்னு கேட்குறாரு அவான் டெல்ல பொறுத்த வரைக்கும் ஐபிஓல ரிலீஸ் ஆன கம்பெனி இதனுடைய கடைசி ஸ்டாப்லாஸ் லெவல் நூற்றி எழுபத்தி ஐந்து புதுசாக ஆட் பண்ண வேண்டாம் இன்னும் பேட்டர்னே ஃபார்ம் ஆகலை எதுவும் இப்போதைக்கு ப்ரீவியஸ் விங்கில் நூற்று எழுபத்தி ஐந்து ஸ்டாப் லாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் அது கீழே போனால் எக்ஸிட் ஆகிக்குங்க மேலே போக போக ஆவரேஜெலாம் பண்ண வேண்டாம் செட்டில் ஆகட்டும் ஸ்டாக்கு சுபத்ரா மேம் என்ஹெச்பிசி டார்கெட் நிறைய வியூவர்ஸ் என்ஹெச்பிசி பற்றி நீ கொஷின் கேட்டிருந்தாங்க என்ஹெச்பிசி இப்போதான் ரெக்கவரி ஃபேஸில் இருக்குது இப்போதைக்கு இது முக்கியமான தடையான ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் நூறு ரூபாயை கிராஸ் பண்ணணும் இது நூறு ரூபாயை கிராஸ் பண்ணதுன்னா அடுத்து நூற்று பத்து டார்கெட் அடுத்தது நூற்று இருபது டார்கெட் இருக்குது அன்பு சார் வந்து குட் ஈவினிங் சார் டாடா ஸ்டீல் அக்கோமடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து இன்னும் ஸ்டீல் செக்டர் பாசிட்டிவ் பயாஸ்க்கு வர்ற டாட்டா ஸ்டீல் நல்ல கம்பெனி பட் செக்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இப்போதைக்கு மெட்டல் செக்டர் டோட்டலி அவாய்ட் பண்ணிக்கங்க மெட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் ஐடி துறைக்கு போகுது ஐடி துறை பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்க்குறோம் அதனால் ஐடி துறை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பேங்கிங் செக்டர் கூட கொஞ்சம் பாட்டம் அவுட் ஆன மாதிரி இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஆட்டோமொபைல் துறை எனர்ஜி இதில் வந்து நல்ல பையிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரவணன் சார் டாடா ஸ்டீல் ஆல்ரெடி சொல்லியாச்சு ரங்கராஜன் சார் ரயில்வே ஸ்டாக்ஸ் எப்போது கெயின் ஆகும் ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ப்ரோ ரெண்டு மூன்று நாட்களில் எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது சார்ட் பார்த்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் நிறைய கொஷின் ரயில்வே ஸ்டாக்ஸில் இந்த வீடியோலேயே இருக்குது அதை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்டாக்கு நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பார்த்துக்குங்க சதீஷ் சார் டாக்டர் ரெட்டிஸ் லாங் டேர்ம் இப்போ என்ட்ரி எடுத்து மந்த்லி சிப் மாதிரி போடலாமா டாக்டர் ரெட்டிஸ் லேபை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹையில் இருக்குது பட் இஸ் எஸ்ஐபி முறையில் நீங்கள் வாங்கிறதுக்கு எப்பயுமே எதையுமே பார்க்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் பங்குகளில் எஸ்ஐபி பண்ணுறதை விட மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறது அல்லது இடிஎஃப்பில் எஸ்ஐபி பண்ணுறது பரவாயில்லைங்கிறது என்னுடைய கருத்து ஜஸ்ட்டு நாளைக்கு ஒரு யுஎஸ்எஃப்டியே இன்ஸ்பெக்ஷனில் நாலு அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாக்கோட விலை அப்படியே கீழே போயிடும் அதனால் நீங்கள் எப்போயுமே தனிப்பட்ட பங்குகளில் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது இடிஎஃப் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களை பாதுகாக்குங்கிறது என்னுடைய கருத்து பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து ரைஸ் ஆகும்பொழுது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பணத்தை கொடுத்து வாங்கிடுங்க எஸ்ஐபி வேண்டாம் லலிதா கண்ணா அப்படின்றவங்க வந்து மனப்புறம் நாளைக்கு எக்ஸ்டிவிடன் டேட் இருக்குது நாள் அதன் காரணமாக நாளைக்கு ரேலி ஆகலாம் இப்போதைக்கே பாருங்க இந்த காரணமா காரணமாக தான் மேலே போயிட்டுருக்கு நாளைக்கு எக்ஸ்டிவிடன் டேட் நாளைக்கு கிடையாது அது திங்கட்கிழமை எக்ஸ்டிவிடன் டேட் இருக்குது நாளைக்கும் இந்த ஸ்டாக் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் டிவிடன்காக வாங்க வேண்டாம் நல்ல கம்பெனி சார்ட் நல்லா இருக்கு இரநூற்று ஐந்து சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்கிறது என்னுடைய கருத்து பிரசன்னவாசன் சார் கொச்சின் ஷிப்யார்ட் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபால்லேருந்து கொஞ்சம் மீண்டுட்டு இருக்கு இல்லை இன்னும் மீளவில்லை வெயிட் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் இரண்டாயிரம் ரூபாய் சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணலாம் இன்சூரன்ஸ் அப்படின்ற சேனல்லேருந்து ரிலையன்ஸ் பவரோட பிளான்ட் வந்து அதானி பவர் வாங்குறாங்க ரிலையன்ஸ் பவர் லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா ரிலையன்ஸ் பவரில் பெரிய ஃபண்டமெண்டல்ஸ் இல்லைங்க ப்ரோ அதனால் நியூஸ் பேஸ்டாக சும்மா ரன் ஆகும் அப்புறம் லோயர் சர்க்கியூட் ஆகும் இந்தவே பாருங்கள் நாலு நாள் மேலே போனதுக்கு இன்றைக்கே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு ரிலையன்ஸ் பவரை நம்ப வேண்டாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதற்கு பதிலாக நீங்கள் அதானி பவர்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது டாடா பவரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்டிபிசி பவர் கிரிட் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் ஷீலான்றவங்க வந்து ஜொமேட்டோ ஹோல்டர்ஸில் கண்டிப்பாக ஹோல்டு தான் ஜொமேட்டோவுக்கு நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ் கொஞ்சம் உள்ளே வந்து ஃபார்வர்ட் ரேட்டிங்ஸ் கொடுக்கு கொடுக்குறாங்க பாசிட்டிவாக கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸும் ரீசெண்ட் டேஸில் பரவாயில்லை பட் நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்ம ஸ்டாப்லாஸ் எங்கே தான் முக்கியம் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் இரநூற்று ஐம்பதில் ஸ்டாப்லாஸில் லைன் ட்ரா பண்ணி எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணுங்கள் பாசிட்டிவில் ட்ரேட் ஆச்சுன்னா நெகட்டிவ்க்கு வந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு கீழே போகும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம் குணா சார் வந்து ஆரிசி பற்றி கேட்டிருக்காரு ஆரிசி சைலண்ட் மோடில் இருக்குது ரீசெண்ட் டேஸில் ஹோல்டு பண்ணலாம் புது என்ட்ரி வேண்டாம் ஐநூற்று எழுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் சந்தான சந்தானம் அப்படின்றவர் வந்து சார் நீங்கள் வீடியோவில் காட்டுற சாட் என்ன நேம் நீங்கள் என்ன சேட் அண்ட் இது ஜெரோதா நான் யூஸ் பண்ணுற புரோக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஜெரோதா இதில் நீங்கள் சார்ட்டை பார்க்கலாம் நீங்கள் க்ரோவில் ப்ரோக்கர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அதுவும் சார்ட் நல்லா தான் இருக்கும் இந்த மூன்று இண்டிகேட்டர் வந்து மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்னு தனியாகவே ஒரு வீடியோ இருக்கும் அதில் இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணுறதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு யூசர் வந்து ஏசிஇ பாட்டட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஏசியை பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்குங்க ப்ரோ ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக ஒரு ஆயிரத்து முன்னூற்று எண்பதை கிராஸ் பண்ணும்பொழுது இன்னும் கூட நீங்கள் வாங்கலாம் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் டியர் வியூவர்ஸ் இன்னும் இன்னொரு பேஜ் கொஷின்ஸ் இருக்குது மன்னிக்கவும் சுதாகரன் சார் சிஜி பவர் அண்ட் சுஜ்லான் சிஜி பவர் பற்றி கேட்கலாம் சுஜ்லான் நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சிஜி பவர் பேட்டர்ன் பிரமாதமாக இருக்குது புதுசாக வாங்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் எழுநூற்று பதினைந்து சப்போர்ட் லெவல் சையத் முகமது சார் வக்கராஞ்சி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒக்ராஞ்சியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாக் ரொம்ப சைடு வேஸில் இருக்குங்க ப்ரோ டைம் எடுக்கும் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசா சப்போர்ட் லெவல் பத்தொன்பது ரூபாய் எண்பது பைசா அவாய்ட் பண்ணிக்கங்க ப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸை செல்வகுமார் சார் ஐடிஐ பற்றி கேட்டிருக்காங்க ஐடிஐயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சைட் வேஸ் மூவ்மெண்ட் பட் பாசிட்டிவ் வர ட்ரை பண்ணுது பட் ஹோல்டு வேணால் பண்ணலாம் புது என்ட்ரி வேண்டாம் மதியரசன் சார் குளோபல் மார்க்கெட்ஸ் அஃபெக்டிங் இந்தியன் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்னால குளோபல் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் ப்ரோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது மார்க்கெட்ஸே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டு தான் அது எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேட்டா அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனிஸ் நிறைய இடத்துல சப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி மற்ற கம்பெனிஸ்கிட்ட இருந்து வாங்குவாங்க இந்த மாதிரி கம்பெனிஸில் ஏதாவது ஒரு பிளான்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை கம்பெனிஸ் லாஸ் காட்டினாலோ அந்த கம்பெனியினுடைய சரி இல்லாமல் போனாலோ குளோபல் மார்க்கெட்ஸில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையும் அதனால் கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டும் ஒன்று ரிலேட்டட் தான் இந்தியன் மார்க்கெட் ஒரு நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிப்பாக குளோபல் லெவலில் இந்திய பகுதி சந்தையில் ஒரு சரிவு வருதுன்னா அது எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க சோமசுந்தரம் சார் ஹெச்எஃப்சிஎல் கேன் வி பைன்னு கேட்டிருக்காரு ஹெச்எஃப்சிஎல் பொறுத்த வரைக்கும் தாராளமாக பை பண்ணலாம் ப்ரோ நல்லா இருக்குது சார்ட் பேட்டர்ன் ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணுது நூற்று நாற்பது சப்போர்ட் லெவல் கல்பனா மேம் என்பிசிசி வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் லெட்டர்டான மட்டும் வாங்குங்க நூற்று எழுபது சப்போர்ட் லெவல் சங்கர் சார் நவ டேஸ் டிஃபரன் ஸ்டாக்ஸ் இன் பேரிஷ் மோட் இஸ் இட் குட் டு பை டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட் கண்டிப்பாங்க ப்ரோ மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த பேரிஷ் மோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி வாங்குங்க பட் ஸ்டாக்கை இப்போ அவாய்ட் பண்ணிக்கங்க நாகா அப்படின்ற வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்கள் கொஞ்சம் ரெக்கவரியாக ட்ரை பண்ணுது பட் ஃப்ரெஷ் பையிங் வேண்டாம் இரநூற்று எண்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் ஐகோ ஸ்டார் ஆர்விஎன்எல் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவுக்கு வாங்கியிருக்கேன் நல்ல இடத்தில் தான் வாங்கியிருக்கேன் நான் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஆர்விஎன்எல் ஆர்விஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ல வாங்கியிருக்கீங்க பட் பரவாயில்லை மூவிங் ஆவரேஜில் லைன்லேயே வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் தனிப்பட்ட முறையில் கிடச்சா ஆனால் அது ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் மாதிரி பரவாயில்லை இது ஒன்றும் ஒரஸ்டான ஒரு இடமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்தை தாண்டுச்சின்னா பழைய லெவலுக்கு போகும் இப்போதைக்கு சைட்வேஸ் வேஸ் மூவ்மெண்ட் தொடரும் சார் வந்து டிட்டாகர் இருக்குன்னு கேட்கிறாரு இப்போ டிட்டாக்ராவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்க ரைட் பண்ணுங்க விக்னேஸ்வரன் சார் ஐஜிஎல் பற்றி கேட்டிருக்காரு ஐஜிஎல்லாம் இன்னைக்கு நெகட்டிவ்ல வர்த்தகமான கம்பெனிஸ் பட் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறதால ப்ராஃபிட் புக்கிங் சகஜம் ஹோல்டு பண்ணுங்கள் ஐநூற்று இருபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ராஜன் சார் ஐஆர்எஃப் சி டூ செவன்டீன்

வாங்க முடியாம வாங்க முடியுமா எப்படி பை பண்ணுறது நிஃப்டி ஃபிஃப்டியை வாங்கணும் அப்படின்னா இடிஎஃப்ஸ் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் இருக்குது அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர் ஆகஸ்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்ல வாங்கலாம் பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி டைரக்டா வாங்குறதா இருந்தால் இடிஎஃப் முறையில் வாங்கினீங்கன்னா நிஃப்டி பீஸ் அதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு ஃபால்யும் அக்மலேட் பண்ணலாம் சுந்தர் சார் ஒரு கொஷனுக்கு தான் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் சிப்லா பற்றி சொல்லலை டாடா ஸ்டீல் மேலும் இறங்குமா ஆல்ரெடி ஸ்டார்ட்டா ஸ்டீலோட லெவல் சொல்லிட்டேன் வாட்ச் பண்ணிக்கோங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் லாங் டர்முக்கு பை பண்ணலாமா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க ப்ரோ லாங் டர்முக்கு பை பண்ணுற இடத்துல இல்லை இது ஒரு சேவிங் மோட்ல தான் இருக்குது ஒரு எட்நூற்று நாற்பதை கிராஸ் பண்ணாதான் இது புல்லிஷ் ரேஞ்சுக்கு வரும் வெயிட் பண்ணுங்க யோகநாதன் சார் மேசகான் டாக் பை ப்ரைஸ் ஃபைவ் டூ செவன் செவன் ஹோல்டு பண்ணவா ஒரு பெரிய ரேலியாச்சு இதெல்லாம் மேசகான் டாக் இந்த டிஃபன்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு ரிவர்சல் எடுக்குதுங்க ப்ரோ தாராளமாக நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் நான்காயிரத்து எட்நூற்று ஐம்பதை கிராஸ் பண்ணிச்சுனா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணலாம் டியர் வியூவர்ஸ் மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்குங்க டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்கு யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்